சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. ஓபிஎஸ் அவர்களுக்கு தொடர்ந்து அடிதான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, ரெண்டு வருஷமா இருக்கு. இப்ப திடீர் அதிர்ச்சி, அடிப்படை உரிமை கூட அவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கட்சியினுடைய பெயரையோ சின்னத்தையோ அவர் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்க, ஒரு இன்டீரியம் இன்ஜெக்ஷன் தான், இடைக்கால தடை தான், 30ஆம் தேதி வரதான் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த சீனியர் அட்வொகேட் ரெப்ரசன்ட் பண்ணலங்கிற அந்த சூழ்நிலையில, மற்ற டெல்லி கேஸு அதில் உள்ள அந்த ப்ரொசீஜர் இரகுலாரிட்டி இதில் தான் பண்ணியிருக்காங்க. ஆன் மெரிட்டில் கொடுக்கல, அவங்க வந்து இதை வெக்கேட் பண்ணதுக்குள்ள இதுகளை பார்ப்பாங்க. அது அதற்குள்ள வேலைகளை அவங்க முயற்சி பண்ணுவாங்க, வெக்கேட்டும் ஆகலாம். பட் நான் இதை மையமாக வச்சு நான் ஓபிஎஸ்ஸை கருதல. லீடர் கலைஞர் ஒரு லீடர், எம்ஜிஆர் ஒரு லீடர். அப்போ கலைஞருக்கு உதயசூரியன் சின்னத்தை மீறி மக்கள் தலைமை எம்ஜிஆர் 30.3% வாக்குகள் 77ஆம் ஆண்டு தமிழக அளவில் எடுத்தார். கலைஞர் உதயசூரியனில் 24.8% எடுத்தார். அது முதலிட கட்சியோட பிளவு, ஒரு பெரிய கட்சியோட அது பிளவு. அப்போ நம்பர் ஒன் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியோட பிளவுங்கும் போது அவங்களோட அடிப்படை பலத்தோட 5% அதிகம் போனாங்க. இப்போ இந்த பிளவு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வரும் இரட்டை தலைமை. அன்னைக்கு கலைஞர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அண்ணா கிட்ட போர் போலீட்டிக்ஸ் பண்ணி, காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லி கொடுத்த ஒரே எம்எல்சி பதவி ரிசைன் பண்ணி கட்சிக்குள்ள போர் போலீட்டிக்ஸ்ல ஜெயித்து நின்று 67 குண்டடிப்பட்டு கலைஞர் முதல்வராதுக்கு ஆயத்தினாரம் எம்ஜிஆர் காரணங்கிற புள்ளியில அவரை அமைச்சராக்கினாரு கலைஞர். இவரை வந்து பொருளாளராக்கினார். நம்பர் டூங்கிற அந்தஸ்தில் இருந்தவர் அவர் வந்து எதிர்கொண்டு 30.3, 24.8 அந்த வாக்கு பலம் ரெண்டு வரும் அடைஞ்சாங்க. சொல்லப்போனால் அண்ணா திமுகவின் அடிப்படை பலத்தோடு ஒரு 5% ரெண்டு வரும் கூடுதலாக எடுத்தாங்க. இவருக்கு சுதந்திரா கட்சி இ காங்கிரஸ்காரங்கள்லாம் இவரு கொஞ்சம் எம்ஜிஆர் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. எமர்ஜென்சி எடுத்தவருன்னு நம்ம அந்த காங்கிரஸோ ஜனதா ஆட்கள்லாம் கலைஞர் கொஞ்சம் வீரர், அவர் ஒரு ஹீரோ, இவர் எமர்ஜென்சி ஆதரிச்ச போமாலின்னு போட்டிருப்பாங்க. ஒரு 5% ஓட்டு அடிப்படை ஓட்டோட அதிகம் கிடைச்சதுன்னா அது முதலிட கட்சியோட பிளவு. அதே மாதிரி காங்கிரஸ் 67ல 40% எடுத்த போது இந்திரா காந்தி அம்மையார் 71ல தனித்துவ தலைவியாட்டு சந்திக்கும் போது 43% வாக்கு எடுத்தாங்க. காங்கிரஸோ காமராஜ் சஞ்சீரொட்டி நிஜலிங்கப்பாலாம் எடுத்தது வந்து 10% வாக்கு எடுத்தாங்க இந்திய அளவில். அப்போ 53% போயிட்டாங்க. முதலிட கட்சியில் பிளவுங்கிறனால அடிப்படை 40% விட 13% வாக்கு கூட கிடைச்சி, இது முதலிட கட்சியில் பிளவுங்கிறனால அடிப்படை வாக்கை விட 5-6% வாக்குகள் கிடைச்சி அழிஞ்சு போன கட்சிகள் பலகீனமான பார்வர்ட் பிளாக்கு, அழிஞ்சு போன சுதந்திரா, இந்த மாதிரிப்பட்ட கட்சிகளோட வாக்கெல்லாம் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து நம்பர் ஒன் பார்ட்டியில் உள்ள பிளவு. இது இது தோத்து 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 ரெட்டையில் ஸ்டாலின்ட்டு அடி மேல் அடி வாங்கி நஞ்சி போன ஒரு கட்சியில் உள்ள பிளவு, தொடர் தோழியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் உள்ள பிளவு. அப்போ இது வந்து உள்ள ஓட்டோட குறைவாக தான் போகும். இந்தியா ஃபுல்லாக தோத்த கட்சியில் உள்ள பிளவு எல்லாம் வந்து அவங்க அடிப்படையில் ஒரு 30 ஓட்டு இருந்தோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தோத்தம் பிறகு எடுக்கிறது 20-22 ஓட்டு தான் எடுப்பாங்க. 8 ஓட்டு காணாமல் ஆவியாக போயிடும், புது புது கட்சிகளுக்கு போகும், அல்லது ஆளுங்கட்சிக்கே போய் சேர்ந்துடும். இதுதான் நடக்குது. அப்போ இந்த பிளவில் ஒட்டுமொத்த அதிமுகவே பலகீனப்படும். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தே ஸ்டாலினை தோக்கடிக்க முடியல. அடுத்தால ரிட்டையர் சின்னங்கிறது முக ஸ்டாலின் உதவி செய்யுங்கிட்ட பட்டு அட்டி வாங்கி பிஞ்சு பெசரட் ஆகி போன சின்னம். இவங்க சின்னம் பழைய இந்த இளம் ரெட்டையில திண்டுக்கல்ல வந்த ரெட்டையில மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி ஓல்டு லீஃப், ரொம்ப வயதான பலகீனப்பட்டு போன ரெட்டையில. அதுவும் உதயசூரியனை பவர்ஃபுல்லா வச்சுக்கிட்டு, உதயசூரியன்ல ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப் தான், சின்ன ஒண்ணும் இல்லை. நான் சின்னத்துக்காக ஒரு அடையாளத்துக்காக சொல்றேன், ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்ல உதயசூரியனை வச்சுக்கிட்டு சுட்டு எரிச்சிட்டு இருக்காரு மு க ஸ்டாலின். 95% இடங்கள்ல ரெட்டையில காலி. கடைசியா ஈரோடு கிழக்குல கூட கை சின்னத்துக்கு முன்னாடி ரெட்டையில நிற்க முடியல. கொங்கு வேளாளர்கள் வந்து ஒரு 65% கொடுத்ததுனால, பாஜக ஒரு 5% வாக்கை கொடுத்ததுனால, 65%னா அந்த 65% கொங்கு வேளாளர் ஓட்டு அது எவ்வளவு வரும்னா 15% இருக்கிறாங்க. 15 ஒரு 2/3 போட்டால் ஒரு 10% ஓட்டு பாஜகவில் ஒரு 5% ஓட்டு கிடைச்சனால்தான் 25% வாக்கு எடுத்த ரெட்டையில வந்து டெபாசிட் தேரிச்சு கொங்கு வேளாளர் நமக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சின்னம் இதுன்னு நினைச்சு ஓட்டு போடலாம் டெபாசிட்டே போயிருப்பாங்க. சின்னம் ஒன்றும் பெரிய இது இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு நான் சின்னத்தை சொல்ல வரல. சின்ன இன்னைக்கு இந்த சின்னம் கொங்கு வேளாளர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சின்னம், வன்னியர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சின்னம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சிபி சண்முகம், கே பி முனிசாமி, தென் வீரமணி, அன்பழகன் ஒரு வன்னியர் கட்சியாக தான் வடக்க இருக்குங்கிறதும் எஸ்எஸ்என் சர்வேல சொல்றாங்களே. பரையர்கள் வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் அதிமுக ஓட்டு போடுறாங்க, பொலிட்டிக்கலி
குய் ஓய்வான காமராஜ் காலத்திலே காமராஜுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்த ஒரு இன்டலெக்சுவல் பரையர்ஸ் வந்து இந்த சின்னம் வந்து நமக்கு வேலைக்காகாத சின்னம், ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டால வேற, எம்ஜிஆர் கையில இருந்த ரெட்டால வேற, இது வேற, இது வந்து சி வி சண்முகம் ஆட்டி படைக்கூட சின்னம்னு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இங்க ஓட்டு வந்து லீடருக்கு தான், பட் சின்னம் எடப்பாடிட்டு இருக்கிறது, 95% கட்சி இருக்கிறது, 62 எம்எல்ஏ இருக்கிறதெல்லாம் பலம் தான், பட் பன்னீர்செல்வத்துக்கு லீடர்ஷிப்புக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. அது ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருந்தவர், முக்குளத்தூர் கம்யூனிட்டியில ஒரு பெரிய பேக்கிங் உள்ளவர். இதை வச்சு 2024 ஒரு கணிசமான ஒரு வாக்கு பலத்தை காணிப்பார். அதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் அவருக்கு லீடர்ஷிப் கிட்ட இருக்குது. பன்னூர் ராமச்சந்திரன் சொல்ற மாதிரி ஈஸியா கணிப்பி தேனி ராணி தேனி ஓ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வத்துக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு தான் அவரோட தலைமையான கட்சிக்குள்ள வாக்கு பலம். அது எம்ஜிஆர் கலைஞர் மாதிரி முதலீட கட்சி தோத்த கட்சினால இந்த கட்சியே பலகீனப்படும், அதான் உறுதியா நம்புறேன். இப்போ இது வந்து ரெண்டு ஜாதி அபரிக்கூடிய கட்சின்னு வரும்போது கொங்கு மண்டலத்திலும் கொங்கு வேளாளர் அல்லாத பிற ஜாதிகள் எதிராக போவாங்க, அது இதிலே தெரியுது. இந்த அருந்ததியர் பறையர் நாயுடு செங்குந்தர் எல்லாம் எதிராக போயிட்டாங்க, ஒன்றும் இல்லைங்கிறது அண்ணாமலையே புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் எடப்பாடியால் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு, உங்களை வச்சு சீட்டு எம்பி ஜெயிக்க முடியாது, தர்ற சீட்டை ஜாஸ்தி தாங்கையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் எட்டலகத்தில் எம்பி சீட்டு கேட்டுட்டாங்கிறதும் உண்மை. ஸோ பலகீனம் அடைங்கிறது உண்மை. பலகீனம் அடைஞ்ச பிறகு யாருக்கு எவ்வளவுங்கிறதுல பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு ஷேர் உண்டு, அவருக்கு லீடர்ஷிப்புக்கான ஷேரு, பாராமூப்பனாருக்கு ரெண்டு தலைவர் இருந்த மாதிரி எடப்பாடிக்கும் பன்னீருக்கும் ஷேர் உண்டு. எடப்பாடிக்கு கொங்கு வேளாளர்கள் நல்லா ஓட்டு போடுவாங்க, எடப்பாடிக்கு வன்னியர்கள் சி பி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகன் வீரமணி இவங்கள வச்சு நல்லா ஓட்டு போடுவாங்க. தென் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குளத்தூர் ஓட்டு போட மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் முக்குளத்தூர் இருப்பாங்க. சசிகலாவை அந்த ஒரு மிருகத்துக்கு பேர சொல்லி தரக்குறைவா பேசினது, தென் இவர் தினகரன் சார்ந்து இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் 10.5, எப்படி 10.5 வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல ஓட்டு போடுறாங்கன்னு எஸ்எஸ்என் சர்வே சொல்லுதோ போட்டாங்களோ, ஈரோடு கிழக்குல கூட 5% வன்னியர்ல ஒரு 60% 3 எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலைக்கு தான் போட்டிருக்கேன். காரணம் 10.5 கொடுத்தாரு, வன்னியர் தலைவர்கள் இருக்காங்கிறது உண்மை, மற்ற ஜாதிகள் அங்க எதிராக இருக்கிறாங்க. அதே போல முக்குளத்தூர் வந்து 10.5 இந்த 3 தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தினதுக்கும் கடுமையான எதிர்ப்புல இருக்காங்க. இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை முக்குளத்தூர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, குய்வைவான கம்யூனிட்டி, பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டி. ஸோ இந்த முக்குளத்தூர் மத்தியில பன்னீர்செல்வத்துக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு வருது. இதே பன்னீர்செல்வம் தான் தினகரன் சசிகலா வெளியேறும் போது வந்து முக்குளத்தூர் வாக்கு வந்து அதிமுகவில் நிற்கிறதுக்காக இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் நிற்கிறதுக்காக இவர் இரட்டையில ஒரு இலையில ஓ பன்னீர்செல்வத்தை போட்டு தான் வாக்களிச்சாங்க. வேலுமணிகிட்ட கேட்டு பாருங்க, கொங்கு மண்டலத்தில் இலவச திருமணங்கள் நடத்தி வச்சதும் சரி, இரட்டையில ஒரு இலையில ஓபிஎஸ் போட்டு தான் அந்த வாக்கெடுத்தாங்க. வன்னியர் பெல்ட்லையும் பறையர் மற்ற ஜாதிகள் மத்தியில் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகமும் ஓட்டு எடுக்கவே முடியாது. பறையர்கள் வந்து ரொம்ப விழிச்சுக்கிட்டாங்க, மற்ற ஜாதிகள் இன்னும் போதுமான அளவு விழிப்பு அடையலை. நான் தான் அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கேன், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஐயா சி வி சண்முகம் அவர்களே, வன்னியர் கட்சியாக வட தமிழகத்தில் இது அதிமுக இருக்குது, பறைய சமூக விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க, அவங்க ரொம்ப இன்டலெக்சுவலா விஷயங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சமூகம், அம்பேத்கர் ரைட் சாட்டு என்ன யாது, இந்த ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கும் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சீமான் வளர்ச்சி தங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்குன்னு அவங்க நம்பக்கூடிய அளவுக்கு தரவுகள் சொல்லுது. மற்ற சமூகங்கள் இன்னும் சரியா விழிக்கல, அதற்கான வேலைகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த சமூகங்களுக்கும் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் உங்களுக்கு ரிட்டைலில் போடுறதுல பலன் இல்லைங்கிறது பிரச்சாரம் இன்னும் ஒரு 6 தெளிவாக நம்ம பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இந்த பிளவு ஒட்டுமொத்தத்தில் அதிமுகவுக்கு நஷ்டம். இந்த பிளவுல ஒரு லீடரா பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவுக்குள்ள அந்த வாய்ப்புன்றது முழுசா முடிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதிமுகவுக்குள்ள அந்த வாய்ப்புங்கிறது என்ன பொறுத்தளவில் அது அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்சியாட்டே ஆயிட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கு மேல ஒரு மாற்றம் வரும்னு ஓபிஎஸோட ஆட்கள் நம்புறாங்க. ஓபிஎஸ் தரப்புல உள்ளவங்க மீண்டும் ரெட்டையில பிரீஸ் ஆயிரும், கட்சி வந்துடும்ங்கிறதெல்லாம் நம்புறாங்க. கே சி பழனிசாமி எல்லாம் அதை பேசுறாரு, என்ன பொறுத்தவரை அந்த நம்பிக்கை இல்லை. அதே வேளையில ரெட்டையில வச்சு சமூக நீதியை சூறையாட முடியாதுங்கிறத நான் வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்கிறேன். வண்ணார் வலையர் நாவிதர் போன்ற சமூகங்களுக்கெல்லாம் பெருத்த அநீதியை ஏற்படுத்திய சிம்பல் ரெட்டையில வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்ததன் மூலமா அது அவங்க உரிமை. ஆனா இந்த சமூகங்களுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கு எடுப்புன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர்
கோவை செட்டியார், ஆண்டி பண்டாரம், குடும்ப கவுண்டர், இப்படி நிறைய தொட்டிய நாயக்கர், எக்கச்சக்க கம்யூனிட்டியில வந்து ஒரு 10% மேல இவங்க எண்ணிக்கை பரவலா இருக்குது. அன்புமணி ராமதாசே இவங்களுக்கு எல்லாம் எண்ணிக்கை இல்லைன்னு சொன்னாரு, என்ன அதுல புரோக்கர்ன்னு சொன்னாரு. இந்த சாதிகளுக்காக நான் போராடுறதுனால அன்புமணி என்ன புரோக்கர்ன்னு சொன்னாலும், ஒரு சில ஜாதி வரியர்கள் எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டாலும், இந்த வண்ணார் வலையர் நாவிதர் போன்ற ஜாதிகளுக்காக எக்ஸ்ட்ராடினரியா என் ஜாதிக்கு போராடலாடா உன மாதிரி, நான் வந்து பிற ஜாதிகளுக்காக போராடுறேன் எக்ஸ்ட்ராடினரியா, புரிஞ்சுடுங்க. என்ன கண்ணீர் அஞ்சலி புண்ணாக்கஞ்சலி போட்டாலும் என்னை எவனும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த சமூகங்களின் சமூக நீதியை நிலை நாட்டி தீர்வேன். டாக்டர் ராமதாஸ் ஐயாட்ட போய் கல்றா என்னை பற்றி யாருன்னு. சோ இந்த சமூகங்களுக்கு சமூக நீதிக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம் தம்பி. முதல் கேள்விக்கான முதல்ல சொன்னீங்க, சிவி சண்முகம் ஆட்டி படைக்கக்கூடிய அண்ணா திமுக ரட்டலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அது என்ன புரிஞ்சுக்கோங்க? சிவி சண்முகம் வெரி பவர்ஃபுல்லா இருக்காரு. நான் கூட இந்த ஜாதிய பிரச்சனைகளை பற்றி பேசும்போது என் மேல கூட வழக்கெல்லாம் தொடுத்திருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, ரோசனை காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நான் வழக்கில் சந்திக்க தயார், எனக்கு இன்டென்ஷன் ஒன்றும் கிடையாது. சிவி சண்முகத்துக்கு மெரிட்டே நான் சொல்லுவேன், சமூக நீதி சூறையாடல் அங்கே இருக்குங்கிறதும் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து தந்தை பெரியார் வந்து 24 எம்எல்சியில் 23 பிராமணர்கள்னு சொல்லும்போது, பிரஜாதிகளுக்கு ஆதிக்கம்னு சொல்லும்போது, நான் ஏன் சொல்லக்கூடாது? ஜெயலலிதா ஊரடி இருக்கும்போது கள்ள இருக்கக்கூடிய ஜாதியை ஜெயலலிதா அம்மையார் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்ட அரச மரபுன்னு சொன்னார். இப்போ இதை சொல்லதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் முதுவன் பழனிசாமிக்கும் கொமட்டிட்டு வருது. தீல மிதிச்ச மாதிரி அவ்வாவான்னு இருக்குது இல்ல. அப்ப எதுக்கு ஜெயலலிதா சொல்லும் போது அன்னைக்கு எதிர்த்து கேட்டிருக்கணும் இல்ல? அன்னைக்கு சசிகலா கால தேடின மாதிரி ஜெயலலிதா கால தேடி அடிமையா தானே இருந்தீங்க? நான் ஆணித்தரமா தான் சொல்லுவேன், எதையும் தரவுகளோட தான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கிறீங்க? இன்னைக்கு சிவி சண்முகத்துக்கு வெயிட்டேஜ் என்ன? கே பி முனிசாமிக்கு வெயிட்டேஜ் என்ன? தர்மபுரி அன்பழகனுக்கு வெயிட்டேஜ் என்ன? வீரமணிக்கு வெயிட்டேஜ் என்ன? கட்சியின் தன்மையை மாறிட்டு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அடிமைகளா இருந்தாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியா? பாஜக விதத்துன்னு ஒரு பிராமண சமூகத்தையே இவர் எதிர்க்கிறார் கே பி முனிசாமி அவர்கள். ஐயா அவர்களே பாஜக விதத்துக்கு பிராமண சமூகத்தையே எதிர்க்கிறார் ஐயா கே பி முனிசாமி அவர்கள். வழக்கு போடுங்க, வாரேன். பெரியார் எப்படி வழக்கு சந்திச்சாரோ அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி உண்மைக்கும் நேர்மைக்கும் நியாயமா நின்று அந்த வழக்களை சந்திக்க நானும் தயாரா இருக்கிறேன். ஆனா உங்களோட சமூக நீதி உரையாடல பறையர் செங்குந்தர் உடையார் அகமுடையார் யாதவர் நாயுடு ரெட்டி வெள்ளாளர் மீனவர் கிராமணி எல்லா சமூகங்கள்ட்டையும் வெளிப்படையா பிட்டு பிட்டு வச்சு எக்ஸ்போஸ் பண்ணாம ஓய மாட்டேன். 2024 எங்க களம் பாசிட்டிவ் சோசியல் சிட்டி களத்துக்குள்ள இது வன்னியர் கட்சியாக தான் வட தமிழகத்தில் இருக்குது. சட்ட அமைச்சர் சிவி சண்முகம் தான் அந்த 10.5 இது பண்ணாருங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவா நமக்கு ஆதாரங்களும் தெளிவும் இருக்குது. அவரோட இதுல இருந்து தான் எல்லாமே நடந்திருக்கு. மீண்டும் சொல்றேன், வன்னியருக்கு கொடுத்தா நான் எதுக்கல்ல, ஜாதிவாரி கணக்கு எடுத்து நடத்திலாம் கொடுத்துருக்கணும். வண்ணார் நாவிதர் குயர் போன்ற சமூகங்கள்லாம் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு இவங்களுக்கு அநீதி இழைச்சா எந்த வகையில நியாயம்? அது எப்படி நியாயமாகும்? ஸோ இந்த உண்மையை வந்து மக்கள் மத்தியில் நான் நேர்மையாட்டு நியாயத்துக்காக கொண்டு போகிறேன். அது வந்து மக்கள் மத்தியில் பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும். ஜெயலலிதா கட்சி தலைமையிலிருந்து அதிமுகவின் தன்மை வேற, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இருசாதி சமூக நீதி சூறையாடல் அபகரிக்கும் முயற்சி அதிமுகவின் தன்மை வேறங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்கேன். தெளிவாக பரையர் சமூகம் வந்து இதை புரிஞ்சுட்டாங்கிறது SSN சர்வே வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. யாதவர்கள் புரிஞ்சுக்கிட்டதையும் தெளிவுபடுத்துது. இன்னும் ஒரு சில சமூகங்கள் புரியலங்கும் போது அந்த சமூக தலைவர்களை நம்ம என்னோட பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு மூலமாக இன்னும் உள்ளே போய் களத்துக்குள்ளே இறங்கி அதை உழைக்க வேண்டிய போராட வேண்டிய கடமை இருக்குது. அதையும் என்னோட சமூக கடமையாட்டு அதையும் நான் செய்து முடிப்பேங்கிறத சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மாறி எல்லா ஜாதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதை நான் கொடுத்தீங்கன்னா ஒத்துக்கிட போகிறேன். ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் ரெண்டு ஜாதி சமூக நீதியை சூறையாடுறதுக்கு ரெட்டையில வச்சு சூறையாடலாம்னு நினைக்கிறீங்க, அதை விட மாட்டோம். இனி ஓபிஎஸ் அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு, வேறு வழி இல்லையா? இன்னும் நாள் இருக்கு, அது பொறுத்திருந்து பார்க்கணும். மாற்றங்கள் வரும்னு அவர் எதிர்பார்ப்பார். அவர் வந்து தன்னோட வாய்ப்புகள்லாம் கடவுள் அருளால் அதிர்ஷ்டத்தில் கிடைச்சதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. எனிவே அவர் ஒரு இமேஜுக்கு வந்தவர், அவருக்குன்னு ஒரு பரதம் நண்பகத்தன்மை உள்ளவருங்கிற ஒரு ப்ளஸ் இருக்குது. இன்னும் 6 மாதங்களில் அவருக்கு வந்து லீடர்ஷிப்பை மக்கள் மத்தியில் ப்ரெசன்ட் பண்ணுவதன் மூலமாக அவருக்கு வாக்கு வலிமை கிடைக்கும்னு நினைக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் இன்னொரு அதிமுக காங்கிரஸ் NCP மாதிரி சரத்பவார் மாதிரி தொடங்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். நான் அதை மறுத்து பேச விரும்பலை. ஏன்னா அவங்கள சார்ந்தவங்க அது வராமலே சில விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறாங்க. மீண்டும் அதிமுகவில் சமரசம்ங்கிற ஒரு பேச்சு நடத்துறதாட்டு ஒரு ஊடகத்தில் போட்டிருக்காங்க. அப்படி வந்தால் கூட அவர் வந்து 50-50 ரெட்டைலையில் கையெழுத்து போட உரிமையை வாங்காமல் போக மாட்டார். சீஃப் மினிஸ்டர் இதுலேயும் வந்து எடப்பாடியை உடனே ஒத்துக்கிட்டு எடப்பாடி தான் முதல்வர்னு ஒத்துக்கிட்டும் போக மாட்டார். பழைய பொசிஷனில் தான் அது போகும்.
காம்ப்ரமைஸுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. காம்ப்ரமைஸ் வந்ததுன்னா ரெட்டையில ரெட்டை தலைமை ரெட்டை கையெழுத்துட்டு தான் போகும். சிஎம் இதுலையும் வந்து உடனே வந்து எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாரு, தன்னை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லணும்னு கருதுவாரு. அது வதந்தியா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அவர் ஏமாளியாட்டு என்ன போக மாட்டாரு. சசிகலாமையாருக்கு திருப்பி கொடுத்தனாலும் சரி, மோடிக்காக ஒற்றை தலைமையா கட்சியில பொதுச்செயலாளர் ஆகாம இருந்தாலும் சரி, அவர் வந்து ரெண்டு கட்டத்துல ஏமாந்துட்டாரு. மீண்டும் காம்ப்ரமைஸ் சமாதானம்னு அவரை ஏமாற்ற முடியாது. பட் அவரை ரெட்டையில ஒரு இல அவரு ஒரு இல எடப்பாடின்னு சொன்னா இந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாதிய முத்திரம் ஓரளவு குறையும். திருமதி சசிகலா அவர்களுடைய வழக்குல தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் நிவாரணம் கிடைக்குமா, அவங்களுக்கான வாய்ப்பு இன்னும் எப்படி இருக்கு? எனக்கு சசிகலா அம்மையாருக்கான எந்த நிவாரணம் கிடைக்கும் மாதிரி தெரியல. ஆனா சசிகலா அம்மையார் வந்து ஒரு ஸ்டேச்சர் உள்ளவங்க, ஜெயலலிதாவின் தோழிங்கிற உயர் இடத்துல இருக்கிறாங்க. முக்கலத்தோர் சமூகத்தை எம்பவர் பண்ணி அது பெரிய அளவில் அந்த கம்யூனிட்டி அரசியல் அரங்கத்துக்குள்ள பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சமூகத்து வர்றதுல இருந்து கலைராஜன்ல இருந்து கலைராஜன் இல்லை பொதுவாக நபர்களை சொன்னால் அவங்க என்ன சசிகலா கொண்டு வரல, அவர் எஸ்டிஎஸ் கொண்டு வந்தாண்டு ஏதாவது ஒன்று பதில் வரும், அது தேவையில்லை. பல முக்கலத்தோர்கள் வந்து அதிமுக அரசியலுக்குள்ள பலம் பெறதுக்கு அவங்க பெரிய லெவலில் இருந்தாங்க. ஸோ முக்கலத்தோர் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. ஜெயலலிதா தோழி பெண், சிறைச்சாலையில் 4 வருஷம் இருந்தவங்கலாம் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் அவங்க பலம் நிரூபிக்காதவங்கிற என்னோட அந்த கருத்தில் மாற்றம் இல்லை. அதே போல் அவங்கள இனிமேல் எடப்பாடியெல்லாம் ஏற்றுக்கிடுவாரான்லாம் நான் நினைக்கல. யாருமே இனிமேல் அவங்கள லீடர்ஷிப்பில் ஏற்றுக்கிறது வந்து வாய்ப்பு குறைவு. பட் அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குதா நான் பார்க்குறேன், அவ்வளவுதான். கள அரசியல் புரியாம அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களோ, எல்லாரையும் ஒன்றிணைப்பேன், அரவணைச்சிட்டு போவேன், சேர்த்துக்கிட்டு போவேன். இல்லை, அவங்க ஆசைப்படுறாங்க, பிரிசனரா பாஸ்டா இருக்கிறாங்க. ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது எல்லாரும் அவங்க காலில் வந்து விழுந்தாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு டெலிகேட்டட் பவர் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த ஜெயலலிதா இல்லாத இடத்துல ஜெயலலிதாட்ட சொல்லி நமக்கு பதவி வாங்கி தந்துருவாங்க, ஜெயலலிதாவுக்கு நமக்கு பிடிக்கலன்னா கூட காப்பாற்றி விட்டு ஏதாவது சொல்லி நம்மளை காப்பாற்றுவாங்க, ஜெயலலிதாட்ட நம்மளை பற்றி நல்ல விதமா சொல்லி அறிமுகப்படுத்தி பதவி வாங்கி தந்துடுவாங்க. லெவலில் ஜெயலலிதா கிட்ட வெளிப்படையாக காலில் விழுந்தவங்க, இந்த அம்மையாட்ட ரகசியமாக காலில் விழுந்தாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட கர்நாடக ஜெயிலில் போய் ரகசியமாக காலில் விழுந்தாருன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸரே ஏன்ட்டு அதை சொல்லியிருக்கிறாரு. தட்டாலன்னு சசிகலா அம்மையார் காலில் போய் விழுந்துட்டாருன்னா நம்பிட்டாங்க அதெல்லாம். ஓகே, அது அரசியலில் சகஜம்தான். நம்ம மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான் அரசியலில். நம்ம அன்னைக்கு என்ன சொன்னோமோ அதே தான் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். எனிவே, இந்த அம்மா அந்த உயரிய இடத்துல இருந்ததுனால மீண்டும் நம்மகிட்ட வந்து எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவலுங்கிற லெவலில் நீங்கள் எடப்பாடியை சிஎம் ஆக்கி விட்டீங்க, அவர் காலில் விழுந்தார். அதிமுக அரசியலில் காலில் விழுறது குறை சொல்லலைங்க, அதிமுக அரசியலில் காலில் விழுந்தது குறை சொல்லலை. அது அப்படித்தான், ஒயிலின் ரோம் பிஆர் ரோமன் தான், அதை நம்ம குறை சொல்லி அவமானப்படுத்த வேண்டியதில்லை யாரையும். அது அந்த கட்சி அரசியல் அதுதான். அப்போ அப்படியெல்லாம் அவர்கிட்ட அவங்ககிட்ட இருந்தவங்க இன்னைக்கு பதவியேற்ற அதிகாரமற்ற சசிகலா அம்மையாற்ற யார் இருப்பா? எல்லாமே அப்படித்தானே. காமராஜ் கிங் மேக்கராக இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, லால் போர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஏஐசிசி பிரசிடென்ட் வீட்டை போய் தேடி போய் பார்த்தாங்க. ஒரு 6 மாதம் ஆனதும் சாஸ்திரி தன்னை அசெப்ட் பண்ணக்கு போகிறத விட்டுட்டாரு. இந்திரா காந்தி அம்மையார் காமராஜ் ஐஎம் காமராஜ் கேண்டிடேட்டுன்னு வெளிப்படையாகவே சொன்னாங்க. ஜெய்ஜீவன் ராம மினிஸ்டரில் போட மாட்டேன்னு சொல்லும்போது போடுங்கம்மான்னு சொன்னதும் ஜெய்ஜீவன் ராம மினிஸ்டரில் போட்டாங்க. அதெல்லாம் ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் தான். மரப்பாச்சி பொம்மன்னு காமராஜ் தான் ஆட்டி வைக்கிறாரு, இந்திரா காந்தி அம்மையார் மரப்பாச்சி பொம்மன்னு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சொன்னாங்க. ஐயா காந்தராஜ் புரிஞ்சுக்கிட்டு ஐயா, உண்மையை தான் சொல்லுவோம் காந்தராஜ், உங்களை மாதிரி கலர் கலராக ரீல் விடக்கூடிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படி இருந்தாங்க. அது பிறகு ஹூஇஸ் காமராஜ்னு இந்திரா காந்தி அம்மையார் கேட்கலையா? ஸோ அரசியல் எல்லாமே எடப்பாடி பழனிசாமினாலும் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான், லாயல்டி மியர் வேர்ட்ஸ் தான், அதை நான் மறுக்க வரல. பட் இந்த அம்மையார் வந்து இன்னைக்குள்ள பொசிஷனில் ஸ்டேச்சர் இருக்கு, மற்றபடி பிரிசனராக பாஸ்டாக இருந்துக்கிட்டு அவங்க விஷயங்களை அணுகிறாங்க. அதெல்லாம் லாயத்தை திறந்து விட்ட பிறகு குதிரெல்லாம் ஓடினோம், வெறும் லாயம் தான் இருக்கும். அது மாதிரி வெறும் சசிகலா அம்மையார் தான் இருக்காங்க. பட் அந்த அம்மா இன்னைக்கு அதிகாரம் பற்றி இருக்கக்கூடிய அந்த அம்மாவை நான் எந்த குறை சொல்ல விரும்பலை. அன்னைக்கு அவங்க கவர்னர் வரமாட்டார் நம்ம சொன்னோம், ஸ்கெட்ச் போட்டோம், அது அப்படியே நடந்தது. சத்யன் குருமூர்த்தி அதில் தெளிவாக இருந்தார். அதுக்கு பிறகு ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சுப்பிரமணிய சாமி ஆசீர்வாத ஆச்சாரியெல்லாம் சொல்லும்போது ஆச்சாரி சொல்லுவார், சுப்பிரமணிய சொல்லுவார், சுப்பிரமணிய சாமியெல்லாம் ஜெல்லா காசுங்க, ஆகஸ்ட் 15 சசிகலா அம்மையார் உடம்பு விடுதலை கிடையாதுன்னு சொன்னோம். அப்புறம் பாஜக கூட்டணி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வருவாங்கன்னு சொல்லும்போது வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம். அப்போ சவுக்கு சங்கர்லாம் ரவீந்திரன் துரைசாமி சொன்னதான் நடந்தது, சுப்பிரமணிய சாமியோ குருமூர்த்தியோ பொன் ராதாகிருஷ்ணனோ யார் சொன்னதோ நடக்கலைங்கிறதெல்லாம் போட்டார் சவுக்கு சங்கர்லாம். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த அம்மாவுக்கு எதிராக நம்ம டெல்லி லாபி எல்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கட்டம் புரிஞ்ச பிறகு இன்னைக்கும் டெல்லியிலிருந்து அந்த அம்மாவுக்கு சாதகமாக எந்த சமிச்சையும் வரல. எதிராக இல்லை, முன்ன மாதிரி எதிராக இல்லையே தவிர
சாதகமா டெல்லியில இருந்து எந்த சமிச்சையும் வரலங்கிறதுதான் உண்மை. நாம எதிராக பேசுறத விட்டுட்டோம். பட் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்கு. அந்த அம்மா ஒரு பெண் ஜெயில இருந்த 4 வருஷம் இருந்த ஒரு சிம்பதி இருக்கும். முக்குலத்தூர் கமிட்டில அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. என்னைக்குமே அந்த அம்மா யாரும் நம்ம வந்து இழிவான வார்த்தையிலயோ குறைவான வார்த்தையிலயோ பேசுனது கிடையாது. இன்னைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேச்சர் இருக்குங்கிறத நாம அக்செப்ட் பண்றோம். நன்றி சார். நன்றி.